ஹாய் அண்ட் வெல்கம் டு ஸ்டே ஃபிட் வித் ரம்யா. உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் வந்து நான் ஒரு பெரிய டீ லவர், சாய் லவர். அதாவது டீ சாய் அப்படின்னு சொன்னால் இந்த க்ரீன் டீ, லைம் டீ அதெல்லாம் இல்லை. நம்மளோட பக்கா லோக்கல், நம்மளோட கடைகளில் கிடைக்கிற பால் சக்கரை போட்ட டீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி இருக்கும்பொழுது போன வாரம் இந்த மழை பெய்கிற அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ராஜாசார் பாட்டு கேட்டுகிட்டு டீ குடிக்கிற அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம், என்ன ரம்யா நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் கான்ஷியஸ் பர்சன் அப்படின்னும் போது நீங்களே டீ குடிக்கிறீங்களே, அப்போது டீ வந்து என்ன ஒரு ஃபேட் பர்னரா? டீலாம் குடிக்கலாமா? டீ குடிச்சிட்டு நமக்கு வெயிட் லாஸ் நடக்குமா? டீ குடிக்கும் போது வந்து சர்க்கரைக்கு பதிலாக இன்னும் ஜாகரி, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டால் ஓகேவா? இப்படி நிறையா வந்து குவெஸ்டின்ஸ் வந்ததுனால டீ வந்து நல்லதா கெட்டதா, நாயகன் டயலாக் மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். எப்போ வந்து டீ குடிக்கிறது ஓகே, குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எப்போல்லாம் டீ குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு எனக்கு தோணுது. முதல்ல வந்து காலை எழுந்த உடனே அந்த டீ ஒரு கப் குடித்ததுக்கப்புறம் அந்த டீயை ஸ்டார்ட் பண்ணுற சுகமே ஒரு சுகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? அது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு முழுக்க ஒரு 8 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரமாவது தூங்குற பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, பாடி வந்து டீஹைட்ரேட்டடான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். அந்த டீஹைட்ரேஷனுக்கு மேலே டீயில் வந்து டியோரட்டிக், அசிடிக், ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, காலை எழுந்த உடனே நீங்கள் டீ குடிக்கிறீங்க இல்லை காஃபி கூட குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அது இன்னும் அந்த டீஹைட்ரேஷனை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ நெவர் ட்ரிங்க் யுவர் டீ ஆன் அன் எம்டி ஸ்டமக். ரெண்டாவது விஷயம், சில பேருக்கு வந்து ஒவ்வொரு மீல் முடிஞ்சோடனே, எஸ்பெஷலி வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி மெயின் மீல்ஸ் சாப்பிட்ட உடனே வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ், அதோட டைஜஷன், இது எல்லாமே அந்த டீனால் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ ப்ளீஸ், இது ரெண்டும் முதல்ல நீங்கள் பண்ணக்கூடாது. அப்போ எப்போ டீ குடிக்கிறது ஓகே அப்படின்னு கேட்குறீங்களா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 1 or 2 hours கழிச்சோ, இல்லை நம்மளோட ஈவினிங் டைம் அதாவது லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 hours கழிச்சோ நீங்கள் ஒரு மிட் மார்னிங்லேயோ மிட் ஈவினிங்லேயோ டீ குடித்தா இட்ஸ் ஓகே. இட்ஸ் டீ குட். ஆக்சுவலாக அக்கார்டிங் டு ஆயுர்வேதா வந்து கோல்டு இல்லை உங்களுக்கு காஃப் ப்ராப்ளம் இருக்குது, த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டீ குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா டீயில் வந்து அந்த ஸ்டிமுலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், கெஃபேன் ப்ராப்பர்ட்டிஸ், அசிடிக் ப்ராப்பர்ட்டிஸ், ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது த்ரோட்டில் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது அந்த டீ ஒரு சூதிங்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனால தான். ஆல்சோ வின்டர் கண்ட்ரீஸில் தான் டீக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. Why? Because it's so cold. அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி டீயில் இருக்கிற ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு ட்ராபிக்கல் ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் வெயில் மோஸ்ட்டாக இருக்கிற சமயத்தில் நம்ம டீ குடிக்கும்போது நமக்கு அது இன்னும் டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி பண்ணுது. எப்போ டீ குடிக்கலாம், எப்போல்லாம் டீ குடித்தா டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் இருக்காது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் டீ குடிக்கணும். ஃபர்ஸ்ட்லி வந்து பாயில் பண்ணுற விஷயம் அப்படின்றது டீயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டீ கடைக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதை விட டீ சூப்பராக இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க டீ பவுடரை சேஞ்ச் பண்ணாமல் அதே டீ பவுடரை மோஸ்ட்டாக யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் பாயில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாயில் பண்ணும்போது ஹீட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இது டீ ஜாஸ்தியாகும். அதில் டேஸ்ட் நல்லா இருக்கலாம், ஆனால் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ முதல் விஷயம், அடிக்கடி வெளியில் டீ கடையில் போய், நான் எனக்கும் தான் சொல்லிக்கிறேன், குடிக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், வீட்டில் பண்ணுற டீ கூட நீங்கள் கேர்ஃபுல்லாக பாயிலிங் பாயிண்ட்டை அப்சர்வ் பண்ணணும். நார்மலாக பண்ணுற ரெசிபி எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் உங்கள் வீட்டில் இனிமேல் நீங்கள் பண்ண போகிற டீயில் முதல்ல தண்ணியை பாயில் பண்ணி உங்களுக்கு வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வை பாயில் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. தென் ஆட் த டீ பவுடர், தனியாக பாலை விட்டு அதோட சர்க்கரை உங்களோட தேவையான சுகர் சப்ஸ்டியூட்டை போட்டதுக்கப்புறம் இந்த கன்காக்ஷனை மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அப்படி குடிக்கிற டீ நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் டேமேஜிங் எஃபெக்ட்ஸ் கம்மி. மூணாவது விஷயம், அதிகமாக டீ குடிக்கிறீங்க அப்படின்னா கம்மி பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 cup, 2.5 cup வரைக்கும் இந்த டீ குடிக்கிறதுங்கிறது ஓகே. அந்த 2.5 cup குடிக்கிற பர்சன் தான் நீங்கள் அப்படின்னு சொன்னால் யூஆர் ஓகே. பட் அப்போ கூட ஒரு டைம் நீங்கள் கட் பண்ணி அதை க்ரீன் டீயா இல்லை ஹேர்பல் டீயா அப்படி மாற்றிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட். இல்லை நீங்கள் 4-5 தடவை குடிக்கிற பர்சன் அப்படின்னா முதல்ல 2 தடவையாக இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை கட் பண்ணுங்கள். ஸோ டீ குடிக்கிற பழக்கத்தை பற்றி வந்து நிறைய நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம் இந்த வீடியோவில். End of the day, டீ ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படிங்கிறது ரொம்ப பேடும் இல்லை, ரொம்ப குட்டும் இல்லை, ஓகே, அப் டு த இண்டிவிஜுவல். இந்த நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டவுட் அடிக்கடி கேட்பீங்கள்ல, இந்த ரிஃபைன்ட் சுகருக்கு பதிலாக நான் ப்ரௌன் சுகர், ஜாகரி, டேட்ஸ், ஹனி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் அந்த டீ ஹெல்த்தி ஆகிடுமா அப்படின்னு? அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன், நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ். நீங்கள் நான் ரிஃபைண்டாக ஒரு ஸ்டேஜில் பண்ணுறீங்களே தவிர உங்களோட கேலரி, டயபெட்டிஸ் அப்படின்ற அப்ரோச்சில் நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மேக்கிங் சென்ஸ். ஓவரால் இந்த டீ குடிக்கிற பழக்கத்தை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இந்த வீடியோ
வீடியோவில் எஜுகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் கடையில் மெயினாக டீ குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஓவராலாகவும் கேர்ஃபுல்லாக பாயில் பண்ணி டீ குடிங்க. அண்ட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதுக்கும் அந்த வெதருக்கும் நீங்கள் டீ குடிக்கிற பழக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ ஸ்டே ஃபிட் ரம்யாவில் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். சி யூ சூன் ஃப்ரம் ரம்யா.